வணக்கம் நண்பா, இது உங்கள் திருச்சி ராபிட் ஃபார்ம். நான் உங்கள் கார்த்திக் பேசுகிறேன். நண்பா, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி என்ன அப்படின்னா, ஃபஸ்ட் நம்ம ஒரு 20 சப்ஸ்கிரைபரோடு ஆரம்பித்தோம். ஆனால் இன்றைக்கி நம்மளோட சப்ஸ்கிரைபர் வந்து 300 ஆகியிருக்கு. நான் அதை சத்தியமாக நினச்சி பார்க்கவே இல்லை நண்பா. நீங்கள் இவ்வளோ ஆதரவு கொடுத்து இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்க. முதல்ல உங்கள் என்ன எல்லாருக்குமே என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இது ரொம்ப பெரிய விஷயம் நண்பா. இது யாருக்கும் சாதாரணமாக கிடச்சிடாது. ஏன்னா ஒரு சப்ஸ்கிரைபரை வாங்குறது எவ்வளோ கஷ்டம் அப்படின்றது இந்த யூடியூபர்ஸில் அவங்களுக்கு தெரியும். ஸோ அது எனக்கு இவ்வளோ ஈஸியாக கிடச்சிருக்குன்னா உங்களை மறக்க மாட்டேன் நண்பா. நான் டெய்லியும் நல்ல கண்டென்ட்டாக போட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் பாருங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்திங்க அப்படின்னா, முயலை வந்து தரையில் விடலாமா கூண்டில் விடலாமா? ஸோ அது நிறையா பேத்துக்கு ஒரு சந்தேகமாக இருக்குது. அந்த சந்தேகத்தை கிளியர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த வீடியோ போட்டிருக்கேன். ஸோ வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள், கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணிக்கங்க, ஷேர் பண்ணிக்கங்க. முடிஞ்சளவுக்கு கமெண்டில் எதாக இருந்தாலும் சொல்லுங்கள். நான் முடிஞ்சளவுக்கு எல்லாமே உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். அப்புறம் நண்பா, இன்னொரு விஷயம், இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். ஏன் பார்க்க சொல்கிறேன் அப்படின்னா, இதில் கடைசியில் நான் ஒரு விஷயம் ஆட் பண்ணியிருக்கேன். அது எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முயல் வளர்க்கணும்னு ஆசைப்பட்றவங்க, இனி வேறு ஏதாவது வீட்டில் சின்னதாக வளர்க்குறவங்க, இவங்க எல்லாத்துக்கும் ஒரு சந்தேகம் இருக்கும். ஸோ அந்த சந்தேகத்தை கிளியர் பண்ணுறதுக்காண்டி கடைசியில் ஒரு லிங்க் ஒன்று ஜாயின் பண்ணியிருக்கேன். ஸோ அதை கடைசி வரைக்கும் பாருங்கள். தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாதீங்க நண்பா. வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும், கொஞ்சம் பாருங்கள். ஓகே நண்பா, இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். முயலை வந்து தரையில் விடலாமா கூண்டில் விடலாமா அப்படின்றது தான். தரையில் விட்டால் என்ன ஆகும், கூண்டில் விட்டால் என்ன ஆகும் அப்படின்றத முதல்ல தெரிஞ்சுக்குங்க. இப்போ தரையில் விடுறோம் அப்படின்னா, முயலுக்கு ஃபஸ்ட்டு யூரின் வந்து அதிகமாக போகிற பழக்கம் இருக்குது. இப்போ யூரின் அப்படின்னா சின்ன குழந்தைங்களாம் போகுது பார்த்திங்களா, அந்த மாதிரிலாம் கிடையாது. முயலுக்குன்னு ஒரு தனித்தன்மை இருக்குது. அது எது சாப்பிட்டாலும் அது உடம்புலேருந்து வெளியில் வர அந்த சிறுநீர் இருக்குது பார்த்திங்களா, அது வந்து கேஸ் மூலியம் கேஸாக தான் வெளில வரும். கேஸு அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக ஒரு யூரின் மித்த விலங்குகள் தரையில் ஒரு யூரின் போகிறதுக்கும் முயல் யூரின் போகிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. என்ன வித்தியாசம் அப்படின்னா, முயல் யூரின் போகுது பார்த்திங்களா, அது வந்து நல்லா வெள்ளை கலரில் படர்ந்து அப்படியே ஒரு மாதிரி மாவு மாவாக அப்பியிருக்கும், திட்டு திட்டாக இருக்கும். அது என்ன அர்த்தம் அப்படின்னா, முயல் யூரினில் அம்மோனியா கேஸ் வந்து நிறையாவே இருக்குது அதுக்கு. ஸோ அதுக்கு வந்து அதாவது அரிப்புத்தன்மை அதிகமாக இருக்குது. அரிப்புத்தன்மைனா எப்படின்னா, அந்த கையில் அரிக்குது பார்த்திங்களா, அந்த மாதிரி இல்லை, இந்த கரைப்பான்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி அரிப்புத்தன்மை அதிகமாக இருக்குது. ஒரு தரையிலையோ ஒரு தகரத்துலேயோ அது படுது அப்படின்னா அப்படியே உடனே அந்த இடமே அரிச்சிரும். அந்த அளவுக்கு அந்த அதோடய யூரினுக்கு ரொம்ப எஃபெக்ட்ஃபுல் அதிகம். ஸோ அதனால் தரையில் வைக்கிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போ வீட்டில் ஆசைக்கு வளர்க்குறாங்க அப்படின்னா, இப்போ குட்டி முயலாக எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஏன்னா அது சாப்பிட்றதுக்கு அதோடய யூரின்லாம் பார்த்திங்கன்னா சும்மா ஒரு ட்ராப்ஸ் ரெண்டு ட்ராப்ஸ் தான் போகும். ஸோ அதனால் பிரச்சனை கிடையாது. புழுக்கையுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அப்படியே சின்னதாக அப்படியே எறும்பு மாதிரி தான் போட்டுக்கிட்டுருக்கோம், அதனால் அது பிரச்சனை இல்லை. ஒரு செமி அடல்ட்டாக வளருது, கொஞ்சம் பெருசாக வளருது அப்படின்னா அது கண்டிப்பாக அதுக்குன்னு நீங்கள் ஒரு கூண்டு அமைச்சே ஆகணும். இது ஏன் கூண்டு அமைக்கிறோம் அப்படின்னா, அதுலேயும் கூண்டு ஸ்பெசிஃபிக்காக பார்த்திங்க அப்படின்னா நிறைய சைஸ்லாம் இருக்குது. அது முயலுக்குன்னு பார்த்திங்க அப்படின்னா முயலோட பாதம்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும். ஸோ அதனால் காலும் உள்ள மாட்டிக்காத அளவுக்கு கூண்டாக இருக்கணும். அது என்ன கூண்டு அப்படின்னா, அது நிறைய சொல்லுவாங்க அரைக்கு அரைன்னு சொல்லுவாங்க. அந்த அந்த வலையோட ஓட்டை அரைக்கு அரை திக்னஸ் வந்து நம்ம முயலுக்கு தகுந்தாப்பில் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி ஒரு திக்னஸ் வலையை நீங்கள் செட் பண்ணிக்கணும். அதில் தான் நீங்கள் விடணும். அப்படி விடுறதுனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட் ஆகுது அப்படின்னிங்கன்னா, முயல் யூரின் போகிறது பார்த்திங்களா, போகிறதுலேருந்து முயலை வந்து காப்பாற்றிக்கலாம். எதனால் காப்பாற்றிக்கலான்னு சொல்கிறேன்னா, நான் இப்போ இவ்வளோ விஷயம் சொன்னேன் பார்த்திங்களா, யூரினில் இவ்வளோ ப்ராப்ளம் இருக்குதுன்னு, இது எல்லாமே வந்து நமக்கு வருதோ இல்லையோ முயலுக்கு உடனே இன்ஃபெக்ஷன் ஆகும். பொதுவாக முயலுக்கு நோய் வர சக்தி அதிகமாகலாம் கிடையாது, ரொம்ப கம்மி தான். அந்த கம்மியிலையும் வந்து எதனால் நோய் வருது அப்படின்னா, முழுக்க முழுக்க யூரினால் தான் வருது. அந்த யூரின் போகுது பார்த்திங்களா, அதனால தான் வருது. இப்போ உதாரணத்துக்கு சாப்பிட்ற தட்டு வைக்கிறீங்க, அதில் ஃபுட்டு வைக்கிறீங்க, நல்லா சாப்பிடும், சாப்பிட்டு அதுலேயே யூரின் இருந்துடும். அதுக்கு அதிக அறிவுலாம் கிடையாது, யூரின் இருந்துட்டு அதுக்கப்புறம் அது மறந்துடும். மறந்துட்டு ஏதோ தண்ணி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதில் வாய் வைக்கும். ஸோ அதோட யூரின் அதுக்கே போகிறதுனால என்ன இன்ஃபெக்ஷன் ஆகும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த சொறி நோயின்னு சொல்கிறாங்க பார்த்திங்களா, அந்த சொறி நோய் அதுக்கு வர ஆரம்பிச்சிடும். அது வந்துச்சுனாவே போதும், எவ்வளோ அழகாக இருக்க முயலும் அப்படி கெடுத்துரும். அப்படி நம்ம காலில் விடுப்பு வருது பார்த்திங்களா, விடுப்பு எடுப்பாக வரும்ல, நடக்கவே முடியாது, விடுப்பு வந்துருக்கும். அந்த மாதிரி அதுக்கு விடுப்பு விடுப்பாக ஆரம்பிச்சிடும். முயலே பார்க்குறதுக்கே அசிங்கமாக இருக்கும். மறுபடியும் க்யூர் ஆகி கொண்டு வர்றது, க்யூர் பண்ணிடலாம், ஆனால் க்யூர் ஆகி வர்றதுங்களையும் பாவம், அது ரொம்ப கஷ்டப்பட்டு போயிடும்.
ஸோ அதனால் அதை மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இன்னொரு விஷயம் அப்படின்னா தீவன முறையுமே நம்ம மாற்றிக்கணும். மாற்றினா தான் அது கரெக்டாக இருக்கும். நல்ல 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 செடிங்களாக கொடுத்தீங்க அப்படின்னா யூரின் போகிறதுமே நல்லா இதாகும், ஃபில்டர் ஆகிக்கும். ஸோ அதுவும் ஒரு விஷயம். மெயின் இதுதான் நண்பா, நீங்கள் தரையில் விடுறதுக்கும் கூண்டில் விடுறதுக்கு இதான் வித்தியாசம். இப்போ தரையில் விடுறீங்க அப்படின்னா கல் தரை இந்த மாதிரி இருந்ததுன்னா ரொம்ப உங்களுக்கு பிரச்சனை. இதே மண் தரையாக இருந்துச்சுன்னா எங்களேன் சுத்தம் பிரச்சனையே இல்லை உங்களுக்கு. ஏன் அப்படின்னா மண்ணில் எவ்வளோ யூரின் இருந்தாலும் புழுக்க போட்டாலும் மண் இழுத்துக்கும். ஸோ அதுதான் விஷயம், தரையில் அந்த ப்ராப்ளம் ரொம்ப இருக்கும். ரெண்டாவது வந்து ஸ்மெல்லு. இப்போ என்ன அப்படின்னா நீங்கள் மண்ணில் யூரின் போகுது அப்படின்னா சடனாக உறிஞ்சிரும், தரையில் இருந்துச்சுன்னா அது ஃபார்ம் ஆகிட்டு ரொம்ப ஸ்மெல் எடுக்கும். அதுலேயும் வீட்டில் வளர்க்குறவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, இந்த கேரட்டு முள்ளங்கி, நம்ம ரெண்டு மூணு வீடியோவில் சொல்லியிருக்கோம் கொடுக்கூடாதுன்ட்டு, ஆனால் அப்படியும் ஒரு சில பேர் இன்னும் தெரியாமல் கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. அதில் செரிமான கோளாறு ஏற்படும், அதெல்லாம் விட்டுருங்க, அதெல்லாம் நான் ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருக்கேன். மெயின் என்ன அப்படின்னா அதெல்லாம் சாப்பிட்டுச்சுன்னா யூரின் ஸ்மெல் அதிகமாக இருக்கும், நமக்கே இருக்க முடியாது. ஸோ அது ஒரு விஷயம். அந்த யூரின் ஸ்மெல்னால் உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகிறதுலாம் ரெண்டாவது பிரச்சனை. ரெண்டாவது வெளிலேருந்து இந்த சின்ன சின்ன பூச்சிலாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் அந்த வாடகைக்கு கம்பல்சரி வரும். அதுவும் உங்கள் வீடெலாம் வந்து ரொம்ப ஓப்பன் சைடாக இருக்குது, ரொம்ப சேஃபாக இல்லை, அதாவது வீட்டுக்கு வெளியில் வச்சுருக்கேன், வாசப்பல்ல வச்சுருக்கேன், வராண்டாவில் வச்சுருக்கேன் அப்படின்னா சம்டைம் பாம்பு வர்றது கூட வாய்ப்பு இருக்குங்க, அதெல்லாம் பார்த்துக்குங்க. ஏன்னா அந்த யூரினோட அந்த முயல் யூரின் ஸ்மெல்லுக்கு அந்த ஸ்மெல் வந்து பாம்புக்கு ரொம்ப பிடிக்கும், அது ரொம்ப நோப்ப சக்தி அதிகம் தானுங்களே பாம்புக்கு, அதனால் அது ரொம்ப ஃபாஸ்ட்டாக வாசனையை பிடிச்சி ஒடியாந்துடும். ஸோ அதுவும் பார்த்துக்குங்க. என்னடா முயல் வளர்த்துட்டு பாம்புலாம் வருதானா, கண்டிப்பாக வருங்க, அதனால் அதை பத்திரமாக பார்த்துக்குங்க. ஸோ இவ்வளவும் காரணமே வந்து தரையில் விடுறதுனால தான். ஸோ ஒரு கூண்டு வச்சுட்டிங்க அப்படின்னா பிரச்சனையே கிடையாது, அதுக்குண்டான சாப்பாடு டயத்துக்கு வேலைக்கு வச்சுட்டிங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் கிடையாது, சாப்பிட்டு யூரின்லாம் போயிடும். அதுலேயும் அந்த கூண்டு சொல்கிறேன் பார்த்தீங்களா, கூண்டு வச்சுட்டு நாலு மூளைக்கு ஒரு ஸ்டாண்டு வச்சுருங்க. கூண்டு செய்கிறப்பயே ஸ்டாண்டு வச்சு செட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த கூண்டுக்கும் தரைக்கும் போயிட்டிங்கன்னா ஒரு அடி கேப் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. அந்த ஒரு அடியில் நீங்கள் வீட்டில் வச்சு வளர்க்குறீங்க அப்படின்னா அடியில் வந்து மண் இல்லாட்டினா ஏதாவது ஒரு சாக்கு போட்டு அது மேலே மணல் இல்லாட்டினா ரம்பத்தூள் இந்த மாதிரி ஏதாவது விறகுத்தூள் இந்த மாதிரிலாம் கிடச்சிச்சின்னா அதில் போட்டுக்குங்க. போட்டுச்சுன்னா அதோட கழிவு எல்லாமே அதில் ஸ்டோரேஜ் ஆகிக்கும். அப்படி ஸ்டோரேஜ் ஆகிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு ஸ்மெல்லே வராது. அது மரத்தூள் இருக்குது பார்த்தீங்களா, அதில் நீங்கள் முயலுக்காக நிறைய பேர்த்தில் நான் பார்த்துருக்கேன் அது யூஸ் பண்ணியிருப்பாங்க. எதுக்கு அப்படின்னா பெரிய பெரிய பண்ணெல்லாம் வைக்கிறாங்கன்னு வைங்களேன், அவங்களாம் அதான் யூஸ் பண்ணுவாங்க. அது தரையில் இல்லை, அதாவது மண்ணில் கிடையாது, தரையில் வச்சுருந்தா சொல்கிறேன். அந்த மாதிரி மரத்தூள்லாம் வச்சு அது மேலே தான் அதோடய கழிவுகள்லாம் போகும். இன்னும் சொல்லப்போனால் மண்ணை விட அந்த மரத்தூளுக்கு ரொம்ப பவர் ஜாஸ்திங்க. அந்த மரத்தூள் வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு மாதத்துக்கே தாங்கும். முயலோட யூரின் புழுக்கெல்லாம் போடுது அப்படின்னா அவ்வளோ அதை உறிஞ்சிற சக்தி அதுக்கும் அதுக்கு. அதனாலையுமே இன்னொரு இந்த மரத்தூள் போகிறதுனால இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நோய் தாக்கம் அதிகமாக இருக்காது. அந்த யூரின் போய் போகுது பார்த்திங்களா, அதோட அந்த அமோனியா கேஸ் வந்து உடனே எவாபரேட் ஆகாது. ஸோ அதுக்கு அதிலேயே பட்டு அழிஞ்சிரும். ஸோ அது ஒரு பெனிஃபிட்டு. ஒரு சில பேர் ஸ்டாண்டு வச்சுட்டு கீழே வந்து தகர ஷீட்லாம் வைப்பாங்க. தகர ஷீட்டை வச்சுட்டா நான் டெய்லியும் அதில் விழுந்துடும், கழிவு விழுந்துடும், நான் எடுத்து தூக்கி போட்டுருவேன் அப்படிம்பாங்க. ஸோ அப்படிலாம் வேண்டாங்க, அதெல்லாம் அது என்ன சொல்கிறேன் நாள் படையில் அது உங்களுக்கு யூரின் போகுதுன்னா வச்சுக்கோங்களேன் அதுலேயே இந்த தகரத்துலேயே இருந்து யூரின் வந்து காஞ்சி போயிடும். ஏன்னா யூரின் வந்து அப்படியே இருக்காது முயலை பொறுத்த வரைக்கும், ஏன்னா அதுதான் சொன்னலையா அதில் அமோனியா கேஸ் கலந்துருக்கனால எவாபரேட் ஆகும். எவாபரேட் ஆகிறப்ப உங்களுக்கு கீழே ஏதாவது இருந்ததுன்னா அதில் ஊறிக்கிட்டு சரியாக போயிடும். எதுவுமே இல்லை தர அப்படின்னா அது அப்படியே மறுபடியும் ஆவி ஆகும். அது பக்கத்தில் நம்ம இருந்தோம்னா மேபி நமக்கு இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. ஸோ அதனால் அதை பார்த்துக்குங்க. முயல் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும், அதனால் அதோடய கழிவு ரொம்ப மோசமாக இருக்கும். ஸோ அதுதான் நான் இந்த வீடியோவில் சொல்ல வந்தேன். மேக்ஸிமம் நான் இதில் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், பார்த்துக்குங்க. இவ்வளோ நேரம் நீங்கள் வீடியோ பார்த்ததுக்கு, இவ்வளோ நேரம் நம்ம வீடியோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி நண்பா. நான் அப்புறம் சொல்லியிருந்தேன் வீடியோ ஆரம்பத்துலேயே ஒரு விஷயம், அது என்ன அப்படின்னா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கடைசியில் நான் முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன்ல, அந்த விஷயம் தான் நண்பா. அது என்ன அப்படின்னா இப்போ எல்லா பேருக்கும் முயல் வளர்ப்பில் நிறைய சந்தேகம் வருது. ஸோ அதுக்கு வந்து கவர்மெண்ட்லேயே வந்து ஒரு அதில் வல்லமை வாய்ந்தவங்களாம் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து இப்போ நேரடியாகலாம் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைன் கிளாஸ் ஒன்று நடத்துகிறாங்க. ஸோ அந்த ஆன்லைன் கிளாஸ் முற்றிலும் இலவசம் நண்பா, யாரும் ஃபீஸ்லாம் கட்ட வேண்டாம், அது முற்றிலும் இலவசம் தான். அது எங்கே எப்போ அப்படின்னா எங்கேயெல்லாம் போக தேவையில்லை, உங்கள்கிட்ட ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. ஸோ நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க, அதை நீங்களே வீட்டில் இருந்து உங்களோட டவுட்லாம் அதிலே கேட்டுக்கலாம். மேபி அதில் நானும் இருப்பேன். ஸோ அதனால் எல்லா பேர்த்துக்கும் யூஸ்ஃபுல்லாகும். அது என்ன அப்படின்னா
வேளாண்மை தொழில்நுட்ப கல்லூரி எம்ஐடி முசிறி அவங்க தான் நடத்துகிறாங்க. கால்நடை வேளாண்மை மாத இதழ் இணைந்து நடத்தும் இணையவழி கருத்தாடல் அப்படின்ற இதில் தான் வருது. இதில் என்ன தலைப்பு அப்படின்னா, முயல் வளர்ப்பில் சந்தேகங்களும் விளக்கங்களும் அப்படின்ற கான்செப்ட் தான். இதை பற்றி தான் அதில் ஃபுல்லாக பேசுவாங்க. உங்களுக்கு என்ன டவுட் அப்படின்னாலும் அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். அது எப்படி என்னன்றதை நான் இப்போ உங்களுக்கு டிஸ்பிளேயில் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இது தான். ஸோ இது தான் இப்போ இதில் ரெண்டு லெஜண்ட் இருக்காங்க, அதை நான் அதுன்னு நான் சொல்லிடுறேன். அதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, முயல் ஆராய்ச்சி கால் நூற்றாண்டு முன் அனுபவ முதன்மை விஞ்ஞானி. ஸோ இவங்க எல்லாமே வந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஆளுங்க. இதில் வந்து தலைவர்னு சொல்லிட்டு ஏஎஸ் ராஜேந்திரன் அண்டு இன்னொரு தலைவர் இருக்கார் பச்சையப்பன் அப்படின்னு சொல்லிட்டு. இவங்கெல்லாம் ரொம்ப லெஜண்ட்டுங்க, ரொம்ப இதில் விஞ்ஞானி அவங்க. ஸோ அதனால் இவங்கள்ட்ட என்ன சந்தேகம் அப்படின்னாலுமே கேட்டுக்கலாம். இதை பற்றி நானும் இந்த சேனல்லே நம்ம அதை தான் போட்டுக்கிட்டு இருக்கோம். இருந்தாலும் உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் இல்லைங்களா. நம்ம எதுவுமே இன்னொரு விஷயம் என்ன, நம்ம எதுவுமே மறைக்கிறது இல்லை. நான் அதனால தான் இதுவுமே உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஸோ இதை எப்படி யூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிடுறேன். இதுக்கு வந்து ஒரு ஆப் இருக்குது. அது என்ன ஆப்புன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஜூம் ஆப்பான்னு கேட்டிங்கன்னா ஜூம் ஆப் கிடையாது, கன்ஃபியூஸ் பண்ணிக்காதுங்க. சிஸ்கோ வெப்பிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் நண்பா, அது ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக கிடைக்கும். ஸோ நீங்கள் அங்கேயே டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணிட்டு அது என்றைக்கு அப்படின்னு சொல்லிடுறேன். இந்த மீட்டிங் வந்து 11/10/2020 நண்பா. இன்றைக்கி வந்து 9ஆம் தேதி நாளான்னைக்கு, அதாவது இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை. மீட்டிங் வந்து 11/10/2020 ஞாயிற்றுக்கிழமை பகல் 11 மணிக்கு தான் இது நடக்குது. ஸோ மீட்டிங்கோட ஐடி சொல்கிறேன், அதை நோட் பண்ணிக்கோங்க. 170070-0615 இது மீட்டிங் ஐடி. பாஸ்கோடு சொல்கிறேன், 11OCT. இது எல்லாமே ஸ்மால் லெட்டரில், 2020. இது எல்லாமே நான் சொல்கிறது எல்லாமே அதுலேயும் டிஸ்பிளே ஆகும். ஓகே நண்பா, நான் இதான் இன்றைக்கி சொல்ல வந்தேன். இவ்வளோ நேரம் கேட்டது உங்கள் எல்லாத்துக்கும் நன்றி நண்பா. தேங்க்யூ.